ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். மித்துன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது, இந்தியாவிலேயே உயரிய விருதான பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா, பத்மஸ்ரீ இந்த மாதிரியான அவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களா? ஒரு 2 செகண்ட் யோசிச்சுக்கோங்களேன். ஸோ யாருமே வேணான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அவார்ட்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லுவோம். ஆனால் சாதாரண மனுஷங்களுக்கு யாருக்குமே அந்த அவார்ட்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் பல சாதனைகளை நாட்டுக்காக, பல விஷயங்களுக்காக உங்களை அர்ப்பணித்து உங்களுக்கு நீங்கள் வந்து வேலை செஞ்சுருப்பீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும் போது அதை வந்து நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களா? மேபி சில பேர் சொல்லியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்துல் கலாம் ஆசாத். நம்மளும் அப்துல் கலாம் ஐயா கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஆசாத், இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டராக வந்து 1947 1958 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ இவர் ஏன் வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது, நான் வந்து செலெக்ஷன் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கும்போது எனக்கு நானே வந்து ஒரு அவார்டு கொடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு அவார்டு வேணாம் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்தது இதே மாதிரி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டு கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒர்த்து இல்லாத மாதிரி, ஒரு அதில் வந்து பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வேணாம்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து ராமச்சந்திரன், நம்ம எம்ஜிஆர் தான். ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, பத்மஸ்ரீ அவார்டை வந்து அவருக்கு கொடுத்தப்போ அது வேணாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவருக்கு வந்து இன்விடேஷன், அதாவது இந்த அவார்டு கொடுக்க போகிறோம்னு சொல்லி இன்விடேஷன் வரும்போது தமிழ் இல்லாமல் தேவநாகரி லாங்குவேஜில் ஸ்கிரிப்டில் இருந்ததுனால அதுக்கு வேணாம்னு சொல்லிட்டாராம். ஸோ நீங்கள் ஒரு இந்த மாதிரியான ஒரு சாதனையாளராக இருந்தீங்க அப்படிங்கும் போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுவீங்களா? சப்போஸ் அவாய்ட் பண்ணுவீங்க அப்படின்னா எந்தெந்த ரீசன்கெலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அவார்டு கிடச்சிச்சு அப்படின்னா வேணான்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கமிட்டியிலேருந்து நானே எனக்கு அவார்டு கொடுத்துக்கிட்டேன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் தமிழில் வந்து இன்விடேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் உங்களுக்கு என்னவா தோணுது? இஸ் இட் ஓகே? அது வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயமா படுதா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றி நீங்கள் பதிவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு அவார்டு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம்? ஸோ பேசிக்காக அவார்டை பற்றி, அவார்டு வாங்குறவங்களை பற்றி, அவார்டு நம்ம கொடுக்கறத பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ இதில் ரிலேட்டட் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது. மேபி நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு இந்த சின்ன டவுட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நான் கேட்ட சில கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது ஏதோ ரிலேட்டடாக நான் பேசணும், இதை பற்றி பேசு, அதை பற்றி பேசு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மித்துன் பாபா. இஸ் யூ டூ தா. Cheers.